फ्रेंड्स वेलकम टू हचरी मिनी प्लांट इनके नम्बर हचरी मिनी प्लांट ये गार्डन हार्वेस्ट पड़पर अड़पोम पता पाकल वाँ वीडियो को फ्रेंड्स ये वीटल परेसा उन्होंने अंगेयन फ्रेंड्स इतसा उठ नापर फ्रेंड्स एव्वेटा फ्रेंड्स इतना उठो फ्रेंड्स रोम रेटा इे पिच पाता रोम रेटा दो कुटे रेटाची इो वो रोम रेटाची दो पिछे उंगे शेर पड़ रोम फ्रेंड्स ये वीटल और वर्षमा इतनी इवचर ना चिना चिंदा पेसा पेसा उन्हें उठो आना पांग फ्रेंड्स इतमारीमारी वो कल्ची वजें इत मट एपड़ो पाका वाले इत पड़ो मीदी अनिल कड़ी वाला परीचे पूसा वाले इंमारा वो कवर पटो अब कड़का फ्रेंड्स फ्रेंड्स अगर और मूण उठ सईज कारी फ्रेंड्स अपर अमिक्रोम फ्रेंड्स इपड़ी लास्ट वीडियो पाक फ्रेंड्स वंगयी सूखी अब वाले फ्रेंड्स अलग कटा तूकी वैटा इन फ्रेंड्स वाँ मल मण वाल कुछ तोंपम फ्री इले वे तों कष्ट कटिया ना पिछड़ी मर वे वीटल पेजो ने मुना ना पेजी फ्रेंड्स इो तों वे कटिया अद ना और वरी पड़ो फ्रेंड्स इो आलूटा अंजाड़ी तों फ्रेश मन पे पड़पर फ्रेंड्स वाले रियला आना अलर्ची पदचर इलरान वाला वाँ वीडियो पड़ रहा फ्रेंड्स कटिया वे मण वलरान पापन पाप फ्रेंड्स पदचर मल मणा वे फ्रीदा अड़ता सोल नाली तोंमे मण इन सोटाले मणपुड़ वो फ्रेंड्स फ्रेंड्स इतने सारा अब सारा मणिल पटा अब मेरी मल मल मणा उरंग फ्रेंड्स ऐसा फ्री आड़ मणपु इतनी ना कष्टपटे तोंदा आना मटेकूड़ा फ्रेंड्स फ्रेंड्स उन्होंने ना मंटे पू उठान अदार पूरा स्टेटा का फ्रेंड्स
நாங்கள் இதே மாதிரி மூணு செடி நட்டிருக்கோம். ஒரு செடி வளரவே இல்லாமல் காஞ்சு போயிடுச்சு. நல்லா தான் தண்ணி ஊற்றிட்டு வந்தோம், அதை அதை தூக்கி போட்டாச்சு. இப்போ ரெண்டு செடி தான் இருக்குது, ரெண்டுமே பெண்ணாக இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் ஆனாந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பண்ண உழைப்பெல்லாம் கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் தோண்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு பப்பாயா செடி இப்போ பார்த்தீங்களா, அந்த ஆனியன் தோண்டத்துக்கே ஒரே கல்லு கல்லாக இருந்தது. இது நாலு அடி நாங்கள் தோண்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் மிளகா செடி. இதை வந்து இது பூ தான் காய் காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மேக்ஸிமம் த்ரீ மந்தோ ஃபோர் மந்தோ தான். நாங்கள் இது த்ரீ இப்போ ஃபோர் மந்த் ஆகும்போது இங்கே நாங்கள் மூணு செடி வச்சுருந்தோம். மூணு செடியில் நிறைய காய் காய்க்கும், இதுலேயும் நிறைய காய் காய்ச்சிச்சு. சொட்டே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நாங்கள் தூக்கி போட்டோம். அரைப்பிச்சு ஒரு ரெண்டு செடி வச்சுருந்தோம், அதில் செம்ம காய் காய்ச்சிது, மிளகாய் காய்ச்சிது. அதெல்லாம் நாங்கள் இப்போ வந்து அதோடய மேக்ஸிமம் டேஸ் முடிஞ்சிருச்சு, அதனால தான் நாங்கள் இப்போ அதை பிடுங்கி தூக்கி போட்டோம். இது வந்து முடிய போது இதையும் பிடுங்கிடுவோம். இதில் நேற்று தான் ஒரு காய் காய் ரெண்டு கா மூணு நாலு அஞ்சு காய் காய்ச்சிது, அதை நாங்கள் பறிச்சிட்டோம். இது குண்டு மிளகா தான், நீட்டு மிளகா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வேணால் லாஸ்ட் வீடியோ வீடியோவில் லாஸ்ட்டாக வந்து அந்த இப்போ நாங்கள் திரும்பியும் வந்து சீடு போட்டு வளர வச்சுருக்கோம், அது வளர்ந்தோன்னே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் சீடு போட்டு வளர வச்சதை நாங்கள் அப்புறம் காமிக்கிறோம் லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ். இது தோ நாங்கள் அதில் தொட்டியில் போட்டு நாங்கள் வளர்க்குறோம், ஆனால் நாங்கள் சீட்னா போடல, அது இயற்கையாக அதே வளர ஆரம்பிச்சிச்சு. இதோ இது பூ விட்டு தான் காய் காய்க்கும்னா இல்லை, பூ விட்டு தான் இது காய் காய்க்கும். இதோ பப்பாயா மாதிரி இது இல்லை. இது ஃப்ரெண்ட்ஸ் இதான் சொரக்காய் செடி. இதை நாங்கள் வந்து சொரக்காய்க்கு மேக்ஸிமம் டேஸ் வந்து எவ்வளோன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு சொரக்காய் செடி இருக்கும். மூணு மாதம் ஆகும் அது காய் விட்டு பூட, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்ஸாக காய் விட ஆரம்பிச்சிடும். இது இப்போ வந்து பூடுற சீசன் வந்துச்சு, அதான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கு. மேலே விட்டுருக்கு, அது மேலே விட்டுருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்து ஒரு கொடி கூட அந்தாண்ட போகாமல் அதை மேலே ஏற்றி விட்டுருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே போய் நாங்கள் காமிக்கிறோம். அப்புறமேட்டு மேலே ஒரு பூ விட ஆரம்பிச்சிருக்கு, அந்த பூ அப்புறம் கொட்டிடும். நாங்கள் அது மேலே போய் இந்த வீடு லாஸ்ட்டில் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதோ இது ரோஜா செடி. இதோ அஞ்சு ஆறு இதோ மொக்குனா காய்க்கும், ஆனால் பூவில் இதோ இதோ ஒரு இது கிட்ட காய்ச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பூனா. ஆனால் மொக்கு எப்போயும் அதிகமான விடும், பூச்சி வந்து இதோ இதாகிடும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோ அதனால தான் எங்கள் அப்பா வந்து கீழே இதோ தோண்டி தோண்டக்குள்ளேயே வேப்பில் போட்டிருக்காரு, அடியில் வேப்பில் போட்டிருக்காரு. இதோ இங்கேருந்து வேப்பில் மரத்தை பார்த்தா கிடைக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதோ இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதோ தண்ணி ஊட்டினா அது இதோ செட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது வழியாக போயிட்டு சுற்றிட்டு இதோ தண்ணி எல்லா இடத்துலையும் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நெஜம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ரோஜா செடி. இதில் வந்து டெய்லிக்கும் டெய்லிக்கும்லாம் பூக்காது, அன்றைக்காவது ஒரு நாள் ஒன்று ரெண்டு பூ பூக்கும் அவ்வளோதான். அது கூட எவ்வளோ மொக்கு விட்டாலும் பூச்சி கடிச்சிரும். இப்போ வந்து இந்த வேப்பிலையை உள்ளே வச்சுட்டு இந்த இது வச்சதுனால இதில் கொஞ்சம் மொக்கு விட்டாலே இருபது இல்லை உரம் போட்டோம், இருபது இல்லை இருபது இருபது இருபதுக்கு மேலே பூ பூக்கும். இதில் உரம் போட்டதுனால தான் இப்போ இவ்வளோ பூ பூக்குது. நாங்கள் அடுத்த பூ இப்போ பூ பூத்து முடிச்சிடுச்சு, பார்த்தது மொக்கு தான் விடும். இப்போ அடுத்து பூ பூத்தோடனே நாங்கள் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோ இதோட அடுத்த சீசன்னா இதோ பூக்கும்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீசனுக்கு பூக்காது தெரில என்னான்ட்டு, நான் அப்புறம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் பீக்கங்காய் செடி. இது நாங்கள் ஒன்று சும்மா சொல்கிறேன், இது ரியலாக தான் சொல்கிறோம். இதான் பீக்கங்காய் செடி. இது இப்போ வந்து மூணு நாலு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இனிமேட்டு இது காய் தான் விடும். ஃபஸ்ட்டு பூட்டு கொட்டிருந்தேன், நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ ரியல் பூ விடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ரியல் பூ. இது பூத்து உடனே காய் காய்க்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காய் கொடுங்க ஆச்சிருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொக்கு விட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு பீக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோ குட்டியாக தான் இருக்கும். இதே சாரா பீக்கங்கன்னா ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது நாட்டு பீக்கங்க குட்டியாக தான் இருக்கும். சமைச்சு சாத்தா அம்மா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கும் நல்லா ரியல் தான். இதெல்லாம் ரியல் ஃபுல் தான். ஐயோ எனக்கு இங்கே ஒரு மொக்கு இதோ பாருங்க, இங்கேயும் ஒரு மொக்கு விட்டுருக்கு. இதோ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் பாருங்க, அங்கே ஒன்று பெருசாக விட்டுருக்கு. நாங்கள் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் அதோட ரியல் பூ தான், இதெல்லாம் கொட்டாது. இங்கே கூட ஒரு காய் விட்டுருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இதெல்லாம் நாட்டுக்காய் தான். அதை எவ்வளோ அழகாக அது தொங்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக அது தொங்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நாங்கள் நிறையா காசு செலவு பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாலு வேதை போட்டோம், ரெண்டு வேதை தான் வந்திருக்கு. இதோ ரெண்டுமே ஆனால் என்ற கூட ஃப்ரெண்ட்ஸ், இதோ கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பீக்கங்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது இங்கேருந்து காமிக்க தெரியல கேமராவில், நான் முன்னாடியே எடுத்து காமிச்சேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதான் பீக்கங்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி நரம்பு இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப அது, இதுதான் அதோடய உயிரே. இதை ஒன்று பிச்சா கூட இது செத்தே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீக்கங்கா அப்புறம் வந்து இது பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். இதோ இப்போ இதை லைட்டாக ஒரு இவர் இதை பிச்சுட்டு எங்களை கீழே ஊண்டுச்சு, அப்பனாலே இது அதுதான் எல்லாமே காலி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது பார்ட்னர்ஷிப் பார்த்தோம், சேர்ந்துக்கும் எல்லாத்தையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பூச்சி பூச்சி வந்திருக்கு, நிறைய வெட்டிக்கிளி வருது. அதனால நாங்கள் கோமியம் வாங்கி வச்சுருக்கோம். கோமியமும் மஞ்சளும் தெளித்தா, மஞ்சள் ஆன்டிபயோட்டிக், அதனால் கோமியமும் ரொம்ப நல்லது. அதை தெளித்தா வந்து இந்த பூச்சிலாம் செத்து அழகாக நிறைய காய் காய்க்கும். ஒரு நாளைக்கு 10-15 காய் காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தோ ஃப்ரெண்ட்ஸ் தோ தோ இப்போ நான் இதுக்குனால் கொஞ்சம் காசு செலவாகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதாகிடும், கொஞ்சம் கஷ்டம் தான். பார்த்து பார்த்து காக்கணும். ரெண்டு நாள் மூணு நாள் காக்கல பார்க்கலனாலே நீங்கள் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காலியாயிரும் கடையே. இதோ அங்கே எங்கே வெளியே போய் அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் அதுக்கு தான் டெய்லியும் காலைல காலைல அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சாயந்தரம் வந்து நாங்கள் இங்கே வேலையை பார்ப்போம். இதோ எல்லாம் கரெக்டாக தான் போவோம். இங்கே ஒரு வேலையை போட்டு விடணும் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். இனிமேல் தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கரண்ட்டு கம்பி. இது கரண்ட்டு கம்பி மேலே நாங்கள் ஒரு நரம்பு கூட போக விடாமல் நாங்கள் எல்லாத்தையும் இப்போ இது பண்ணிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு நரம்பு போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதோ கிளை போயிடக்கூடாது. போனால் ஒரு கிளை கூட போடாது. அழகாக நாங்கள் இப்படியே பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பந்தல் கூட போட்டிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கெல்லாம் வளர்ந்துருச்சு. இப்போ இது காய் விடுற சீசன், காய் விட்டும் நிறைய கா பிஞ்சு விட்டுருக்கு. அது இன்னும் எங்கெங்கெல்லாம் விட்டுருக்குன்னு தெரில, அடர்த்தியாக இருக்கிறதுனால அவ்வளோன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படியே கண்டுக்காத விட்டிங்கன்னா அது கீழெலாம் படர்ந்து அரட்டியாகி ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஸ். இதோ உள்ளனா நிறையா பூ காய்க்குலாம் காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை பார்க்கறதுக்குள்ளே அழுவி போயிடும் நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பப்பாயா. இது தேர்டாக வச்சுருந்தாங்க, ஆனால் இது நல்லா வளருது, இது நல்லா வளருது. செகண்டாக அங்கே ஒன்று வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ், அதான் வந்து செத்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ இது வந்து நாங்களே தோணும், அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தோணும். இது நாங்களே தோணும், ப்ளவுஸ் போட்டு தோணும், கையால் தான் மண்ணெண்ணெய் எடுத்து போட்டோம். போக போக மண்புழு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் மண்புழு மனமண்ணை மண்புழு வர சொன்னீங்க, ஏன் வருதுன்னு அப்படின்னு கேட்பீங்க, கேள்வி இருக்கும். அதனால் நாங்கள் சொல்கிறோம். இங்கே முதல்ல நாங்கள் வெண்டைக்காய் போட்டு வச்சுருந்தோம். வெண்டைக்காய்க்கு வந்து உரத்துக்காக சாணம் போட்டோம். அந்த சாணத்துலேருந்து உருவாச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் மண்புழு. இது பாருங்க, சாணம்லாம் போட்டு வச்சுருக்கோம், அது அப்படியே மண்புழுவாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சாணம் அதுவும் மரம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ மண்ணெண்ணெய் இதனால ஃப்ரீ பண்ணி விடும். தோ நீங்கள் பீக்கங்கா தோ சீதனா தோ வைக்கணும்னா இருக்கு, நிமித்தி தான் வைக்கணும். அப்படியே போட்டால் அது வளராது ஃப்ரெண்ட்ஸ். தோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம நோண்டணும், இல்லை அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும். இந்த மண்ணில் அம்மா வரத்துக்கு கஷ்டப்படும். ஒரு குட்டியாக தோண்டி வச்சாலே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி இந்த மரத்தை வந்து பப்பாளி மரத்தை வந்து நட்டு ஒரு மாதம் ஆகிடுச்சு, இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. இதே வந்து கொஞ்சம் மேலே மேலே வளர்ந்துட்டு கொஞ்சம் இது வரைக்கும் வந்துருச்சுன்னா டக்கு டக்குன்னு வந்து காய் எடுக்கும். இது வந்து இவ்வளோ ஹைட்லே வந்து
காய் காய்ச்சிரும் சில பேர் நம்ப மாட்டீங்க, நாங்கள் அது வந்து காய் காய்ச்சோன்னு நாங்கள் காமிக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தூதுவளை. இப்போ தான் வளர்ந்துருக்கு, சின்னதாக இருக்குது. நாங்கள் இன்னொன்று வச்சுருக்கோம், காமிக்கிறோம். அதை கஷாயம் போட்டு காமிச்சா, கஷாயம் போட்டு குடிச்சா ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாரிக்கினா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் தூது ஆயில் தான். இது நாங்களும் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை, இது எல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் அந்த மதிலுக்கு ஏற்றி விட போகிறோம். இதோ இந்த தூதுவளைக்கு ரொம்ப சக்தி இருக்குது. இது ஒண்டி உள்ளே போயிடுச்சுன்னா பதார் அவுஸ்தி தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முள் மட்டும் நாங்கள் கையில் போயிடுச்சுன்னா வரத்துக்கே ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அது சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இது இன்னும் பெருசாகி அந்தாண்டை போயிடும். இதுக்கு ஒரு மண் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், அது போட்டால் தான் கொஞ்சம் நல்லா வளரும். இது வாங்கி தருக்குள்ளே ஒரு மண் பிளாக் கலரில் கொடுப்பாங்க, அது அடியில் போட்டு அது வேறு அது தொடர்ற மாதிரி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் செம்பருத்தி செடி. இது நாங்கள் ஒரு வருஷமாக வச்சுருக்கோம், ஆனால் ஒரு வருஷத்தில் இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷம் வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செம்பருத்தி செடி ரெண்டு வருஷம் கேச்சு, இப்போ தான் ஒரு மொக்கு விட்டுருக்கு, ஒரு மொக்கு தான் விட்டுருக்கு. இது அதுவும் நாங்கள் இப்போ பூச்சி மருந்துலாம் நிறையா மருந்துலாம் அடித்ததுனால தான் இப்போ ஒரு மொக்கு விட்டுருக்கு. ஆனால் அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயும் பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நாங்கள் பூத்தோடனே அப்புறம் காமிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கீரை நெல்லி. கீரை நெல்லி எல்லாருக்குமே தெரியும், அங்கங்கே எல்லோரும் முளைஞ்சி கிடக்கும். நாங்கள் ஜாடியை வந்து வெறுமனே வச்சுருக்கிறதுனால அது அப்படியே முளையுது. கீரை நெல்லி வந்து ரொம்ப பாடிக்கு, நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது, அது ஒரு மெடிசன் பேண்ட் கொடு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நித்திய கல்யாணி. நாங்கள் நித்திய கல்யாணி மட்டும் தான் வீட்டில் வைக்கலை, இது எல்லா செடியும் வச்சுருக்கோம். நித்திய கல்யாணி கற்பூரவல்லி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலை. இப்போ நித்திய கல்யாணியும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். சின்னதாக வெள்ளை முளைஞ்சிருந்தது, அதை எடுத்து வந்து வச்சுட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் குண்டு மல்லி. இதை வந்து நல்லா பெருசாக இருந்தது. நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் இந்தமாரி செடி காமிக்கிறது தான் போட்டிருப்போம். அதில் தான் இந்த காமிச்சும் பூலாம் விட்டுருந்தது. இப்போ இன்னும் நிறையா பூ விடணும்ட்டு நாங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இது இந்த பூவாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இது எல்லாம் அவங்க கண்ணுக்கு பார்க்க அருமையாக தெரிஞ்சால் நாங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறோம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், இதோ இது முதல்ல ஒரு நாளைக்கு ஒரு 5-6-7 பூ போகும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ கொஞ்ச நாள் கழிச்சு இதோ எல்லாம் காமிச்சலையாக மாறினால காமனாக எல்லாத்தையும் வெட்டி விட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் பண்ணதுனால இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் வருது. நாங்கள் நிறையா பூ பூக்கும்ட்டு எதிர்பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வளர்ந்துடுச்சு, இப்போ இனிமேல் பூ பூக்கும். அதுக்கும் ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம். அது பூட்டாக தான் போட முடியும், ஒரு 5-6 பூ பூட்டாக தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஆலோ வேற. இது நாங்கள் மூணு நாள் வருஷமாக வச்சுருக்கோம், ஆனால் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது நாங்கள் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ், நிறையா இது உது. இதை நாங்கள் நிறைய பேர்கிட்ட கொடுக்கலான்ட்டு இருக்கோம். இதுனா அப்புறம் வீதே இதோ ஆலோ வேராக ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கோம். இது கொய்யா இலை, வேப்பலை, வெத்தலை, துளசி, இது நாளைக்கும் நம்ம தண்ணியில் ஒதுக்க வச்சு குடித்தா நம்மளுக்கு நம்ம உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கொரோனா வராமல் நம்மளே வந்து வீட்டில் பண்ணிக்கிற ஒரு சின்ன மருந்து தான், நம்ம கொரோனா வராமையும் தடுக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் நான் என்ன வளர்த்து இதோ செய்ய பார்க்குறேன், அது எப்படி போடணும்னு அத்தை இதோ இந்த வீட்டிலே சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படி கொறிக்க வச்சு அது வந்து இதோ தண்ணியை ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு, ஒரு கிண்ணம் இல்லை ஒரு குண்டா ஒரு உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்களோ அது ஏற்ற மாரி தண்ணி எடுத்துக்கிட்டு இதோ இந்தமாரி கொழுந்தாக எடுக்கணும். இதோ இந்தமாரி கொழுந்தா வந்து கொய்யா இலை எடுத்து நம்ம வந்து பின்னாடிலாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பாரு, இதெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கு பாரு, இதெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கு பாரு, இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. இந்தமாரி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து அதை வந்து கஷாயம் வச்சு எடுத்து போட்டு அதுக்கப்புறம் வேப்பலையை வந்து நான் காட்டுறேன். கீழே தான் இருக்குது வேப்பலை நான் கீழே போய் காட்டுறேன், துளசியும் கீழே போய் காட்டுறேன். இப்போ இந்தமாரி வேப்பலையாக தான் நம்ம பிரித்து போடணும், இந்தமாரி தான் பிரித்து போடணும். நம்ம அதை விட்டுட்டு நாங்கள் இப்போ அந்த கஷாயம் தான் போட போகிறோம். இதோ அதை விட்டுட்டு இந்தமாரிலாம் பறித்து போட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப கசப்பு இருக்கும், அதனால் கொழுந்தாக பறித்து போட்டால் தான் இது நல்லாயிருக்கும். மேலே ஏற்றி விட்டோம்ல சொரக்காய் செடி, இதான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ வந்து இதுவும் பீக்கங்காய் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பொய்ப்பூ.
இதோ திரும்பியார் வாழ்மை அதான் நெஜ பூ. ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் விட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் அதேதான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நாங்கள் அஞ்சு வேலை போட்டோம், முதல்ல நாலு வேலைனா முழிஞ்சிச்சு, இப்போ திரும்பி அஞ்சு வேலை முழிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ இதுலேயும் அதே மாதிரி தான். இதோ இதை இப்படி கட் பண்ணுச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இது உயிரே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதை மேலே ஏற்றி விடுறதுக்காக குச்சிலாம் கட்டியிருக்கோம். பாருங்கள் இவ்வளோ நீட்டுக்கு நாங்கள் வந்து மேலே ஏற்றி விடுவோம். ஐஷி எங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அது வரைக்கும் அது 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 வரை அதில் தான் நாங்கள் கொடி கட்டுவோம். கொடி நாங்கள் கட்டி முடித்தோன்னே அதை இன்னொரு வீடியோ போடுறோம். கொடி கட்டி காய் காய்ச்சோன்னே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நாங்கள் பேச்ச மாலை போட. இப்போ நாங்கள் இதை கட் பண்ண போகிறோம். முழுக்குள்ளேயே இவ்வளோ ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதை கட் பண்ணிட்டு காமிக்க போகிறோம் உங்கள்கிட்ட. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ரெட்டாக இருக்குன்ட்டு. என் கையெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரத்தம் ஒழுங்குற மாரி இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து எங்கள் வீட்டில் இப்போ எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நீர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து வெத்தலை, வேப்பலை, கொய்யா எல்லாம், துளசி எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் கழிவு எடுத்துக்கலாம். இப்போ கழிவு எடுத்துக்கிட்டோம். இதை கழுவிக்கிட்டோம். நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணி கலந்துக்கலாம். இப்போ தண்ணி கலந்துக்கிட்டோம். தண்ணி கலந்துக்கிட்டாச்சு. இப்போ கேஸ் கேஸில் போட்டாச்சு. சிம்மில் இருக்கட்டும். இப்போ வச்சுட்டு எடுக்கக்குள்ளே காமிக்கிறோம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் மஞ்சள் உப்புலாம் போடக்கூடாது, வெறும் தண்ணி. இதை மட்டும் தான் கலந்து கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நாங்கள் போட்டுட்டு கிளாஸில் வச்சு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிளாஸில் ஊற்றி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போட்ட கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இதில் மஞ்சத்தூள்லாம் போடல, அந்த இலையோட சாதம் இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் நல்லா சாப்பிட்டா ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நேற்றியே ஒரு முக்கு காமிச்சிருந்தோம். அதோட பூ தான் இது. இதோ இன்னைக்கு நாங்கள் கோமி அடிச்சு விட்டுருந்தோம். இதோ மஞ்சளும் கோமியுமோ கலந்து, அதனால இங்கே தான் கொஞ்சம் பூற மாதிரி இருக்குது. நிறையா பூ விட்டால் நான் இதோ இதுக்கான சத்துக்கள் தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.